வயநாடு மக்களவை தொகுதியை தனது குடும்பமாக கருதும் பிரியங்கா காந்தி அந்த மக்களின் நலனில் முழு கவனத்தையும் செலுத்துவார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள வயநாடு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சகோதரி பிரியங்கா காந்திக்கு ஆதரவாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சகோதரியுடனான இளம் பருவ நினைவுகளை அவர் பகிர்ந்து கொண்டார். தனது தந்தை மறைவுக்கு பிறகு 17 வயதிலேயே பிரியங்கா தாயை கவனித்துக் கொண்டார் என்று ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். வயநாடு மக்களை பிரியங்கா தனது குடும்பமாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். அவரை பாதுகாப்பதன் அடையாளமாக தனது கையில் பிரியங்கா வடிவமைத்து கொடுத்த ராக்கி கயிற்றை இன்றளவும் கையில் கட்டியிருப்பதாக அதனை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். I have this rakhi on my hand that she made. You have it? The rakhi that she made. Oh. I don't take it off until it breaks. And this is a symbol of a brother's protection for his sister. And that is why I ask the people of Wayanad, in fact, I request the people of Wayanad that look after my sister and protect my sister. முன்னதாக வயநாடு தொகுதிக்கு இனி 2 எம்பிக்கள் இருப்பார்கள் என்ற ராகுல் காந்தி, ஒருவர் அதிகாரப்பூர்வ எம்பியாகவும் மற்றொருவர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படாத நிலையிலும் மக்கள் நலனுக்காக உழைப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.